ஒவ்வொரு வீடியோலயும் காமெடி காமெடினு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்க, என்னோட வீடியோ எல்லாத்தையுமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். நான் தான் காந்திராஜன். இந்த வீடியோ நல்லா இருக்குமா? இதுவும் கிரிஞ்சு வீடியோ தானா? இந்த வீடியோ அதை பார்க்கலாமா? இப்படி பல கேள்விகள் நீங்க என்கிட்ட கேட்கலாம். இந்த வீடியோ எதை பத்தினா, நான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது என் கண்ணு முன்னாடி வந்து போற பல கேள்விகள், அதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட பதிலே கிடையாது. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் தெரியுதா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு அந்த கேள்விகள் உங்ககிட்ட பதில் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல அதை கமெண்ட் பண்ணிருங்க. முதல் கேள்வி என்னன்னா, நீங்க இப்ப சைனால இருக்கீங்க, அப்போ மணி 9:30 ஆகுது. நைட்டு என்ன பண்றீங்கன்னா ஒரு ஃபிளைட்ல ஏறுறீங்க. ஃபிளைட்ல ஏறி ஷார்ப்பா 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வரீங்க. அப்படி நீங்க இந்தியாவில வந்து இறங்கி உங்க வாட்ச பாத்தீங்கன்னா உங்க வாட்ச்ல என்ன டைம் இருக்கும்? ஒரு சிலருக்கு பதில் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு பதில் தெரிஞ்சிருக்காது, ஒரு சிலருக்கு கேள்வியே புரிஞ்சிருக்காது. இதுக்கான பதில் என்னன்னா, நீங்க 9:30 சைனால இருந்து கிளம்பி 2.5 மணி நேரம் கழிச்சு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாட்ச்ல வந்து 9:30 மணி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 7 மணியா இருந்துச்சுன்னா அங்க 9:30 மணியா இருக்கும். நம்மளோட டைம் ஜோன் வந்து அவங்களோட 2.5 மணி நேரம் கம்மியா இருக்கும். அப்ப வந்து நம்மளுக்கு 7 மணி, அவங்களுக்கு 9:30 மணி. அதுக்கப்புறமா 9:30 மணில இருந்து நீங்க டிராவல் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். 2.5 மணி நேரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளோட டைமும் 9:30 தான் இருக்கும். இப்ப இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோல வெப்சைட்ல 4 தடவை டக்குன்னு தட்டுங்க. 20 செகண்டுக்கு முன்னாடி போயிட்டு மறுபடியும் வீடியோ பாருங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. இப்போ அந்த 2வது இருக்க டாக்டர் வந்து யாருக்கு சர்ஜரி பண்ணுவாரு? சர்ஜரிக்காக ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்டுக்கா, இல்ல சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்த டாக்டருக்கா? ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு வந்து அவர் தூக்கில போட போறதுக்கு முதல் நாள் ஹார்ட் அட்டாக் வந்துருது. அப்படி ஹார்ட் அட்டாக் வந்து அவரை வந்து போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்களா, இல்ல அடுத்த நாள் தான் சாவ போறாரு, இவருக்கு எதுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவாங்களா? இப்ப உங்க ஏரியால வந்து உங்க தெருவுக்கும் பக்கத்து தெருவுக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. நீங்க ஒரு டீம்ல இருக்கீங்க, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து உங்களோட ஆப்போனன்ட் டீம்ல இருக்காரு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மேட்ச உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுக்காகவே விட்டு கொடுக்குறீங்க. அந்த மேட்ச்ல தோக்கணும் அப்படிங்கறதுதான் உங்களோட எய்மே. நீங்க வந்து அந்த மேட்ச்ல கரெக்டா தோத்துறீங்க. அந்த மேட்ச்ல தோக்கணும் அப்படிங்கறதுதான் உங்களோட எய்ம். இப்போ நீங்க தோத்தீங்களா இல்ல ஜெயிச்சீங்களா? கேள்வி புரியலன்னா, உங்களுக்கு தோக்கணும் அப்படிங்கறதுதான் எய்ம், நீங்க தோத்துட்டீங்க. இப்போ நீங்க தோத்தீங்களா இல்ல ஜெயிச்சீங்களா? ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஒரு கால் ஒண்ணு வருது. இங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு கால் ஒண்ணு வருது. அப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில பார்த்தா வேற ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்காரு, அவரும் வந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் யாரை காப்பாத்துவாரு? கால் பண்ணவரு தான் முக்கியம் அப்படின்ட்டு அவரை நோக்கி போவாரா, இல்ல இங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறவரை பார்த்து அவரை ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணுவாரா? இந்தியன் ரோட்ஸ்ல வந்து நம்ம ஓட்ட வேண்டிய ஹையஸ்ட் ஸ்பீடு என்னன்னா 80 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீடு தான். அதுக்கு மேல ஹைவேல கூட போக கூடாது அப்படிங்கறது தான் ரூலு. அதை யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா வந்து 80 கிலோமீட்டருக்கு மேல போக கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கும்போது எதுக்கு காரு பைக்ல எல்லாம் 130, 140, 200, 250, 240 இப்படிங்கிற ஸ்பீடு எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? இதெல்லாம் வைக்காம 80 டாப் ஸ்பீடா வச்சிருந்தா எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருப்பாங்களே. நீங்க உலகத்துல ஒரு இடத்துல இருக்கீங்க. அந்த இடத்துல இருந்து நீங்க நிக்கிறதுக்கு ஒரு சைடு வந்து ஈஸ்டா இருக்கும், இன்னொரு சைடு வெஸ்டா இருக்கும். ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. நீங்க இந்த பக்கம் போனீங்கன்னா ஈஸ்ட்ல போவீங்க, இந்த பக்கம் போனீங்கன்னா வெஸ்ட்ல போவீங்க. நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஈஸ்ட் பக்கமாவே நீங்க டிராவல் பண்றீங்க. எந்த காரணத்தை கொண்டோ நீங்க டிராவல் பண்ற டைரக்ஷனை மாத்தவே கூடாது. ஈஸ்ட் பக்கமா நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா, இல்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, நீங்க உலகத்தை சுத்தி வெஸ்ட் பக்கம் வந்துடுவீங்க. ஈஸ்டும் வெஸ்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும்போது நீங்க எப்படி ஈஸ்ட் பக்கமா போய் வெஸ்ட்ல வந்தீங்க? நோ காட் ப்ளீஸ் நோ நோ நோ. நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைட் தான் உலகத்திலே மிக வேகமான ஒரு பொருள் அப்படிங்கிறது. அந்த லைட்டோட ஸ்பீட்ல நீங்க ஒரு மரத்தை சுத்தி ஓடுனீங்கன்னா நீங்க உங்க முதுக பார்க்க முடியுமா? நான் கேட்ட கேள்வியெல்லாம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, கிரிஞ்சா கூட இருந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. நான் போற அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எனக்கு தெரிஞ்சதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ.